ஐஎஸ்னவங்க பின்னி கண்ணுடல் நம்ம நட பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்எஃப்ஐசியோட 2022 அந்த இயர்க்கான ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கும், எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர்னமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கலாம் ஆல் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்துங்கன்னா டெய்லி வந்துடும். அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்எஃப்ஐசி ஃபால் இப்போ தான் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப்ஐசி ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இது இந்த வருஷத்துக்கானது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க ஓகேங்களா. 2022க்கானது வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்க போகுது. ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல. அப்படி என்ன ப்ரோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை நான் வந்து ரீகால் பண்ணுவேன். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைலர் கேரக்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா M4A1 ஸ்கின்னு பெட்டு ஸ்கின்னு அது இல்லாமல் எமோட்டு கன்னு ஸ்கின்னு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 7 ரோடு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 4 இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக சூஸ் பண்ணுற மாதிரியும் 3 இது தனியாக சூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஓகேங்களா. ஸோ இந்த தடவை என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடவையும் அதே மாதிரி தான். அதை விட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அதாட்டு உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு கேரக்டர் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் கன் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எமோட்டு அண்ட் க்ளூவால் ஸ்கின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரேரான எமோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹையான ஒரு எக்ஸ்பென்சிவான அமௌண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா போன தடவை எஃப்எஃப்ஐசி ஃபால் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டில் சின்ன லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. அது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் பேசலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸுக்கான பேக் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கேஸ் போட்டிருக்கிறதுனால கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாலும் கேம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ண மாட்டாங்க. கேம் பேன் பண்ணதுக்கு பதிலாக வந்து அவங்க காப்பிரைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா துட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரீ ஃபயர் வந்து பப்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருந்தாங்கன்னா பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா துட்டு கொடுக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த துட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வாட்சிங் அதிகமாக வச்சு ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா. அவங்களுக்கு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரெவன்யூ வர்றதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து ஹையாக வந்து வைக்கலாம் என்னோட ஒரு கெஸ்ஸு. ஸோ இப்படி வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து இருக்குது ஓகேங்களா. கூடிய சீக்கிரம் வந்து கன்ஃபார்மான நியூஸ் பார்க்கலாம். ஏன்னா 7ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது பிப்ரவரியாலே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபார்மான ரிவார்ட்ஸோடு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து நான் பார்க்கேன். இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிக்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile.